ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக மூணார் ட்ரிப்போட ஃபஸ்ட் பார்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்ட் கொடுக்குறோம் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, மூணாறுலேருந்து தேவிக்குளம் வழியாக சூரியநெல்லிங்கிற இடத்துக்கு தாங்க போகிறோம். சூரியநெல்லிங்கிறது மூணாறுலேருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. நாங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரமாக இந்த இருட்டுக்குள்ளேயும் பனிக்குள்ளேயும் போகிறோன்னா, அங்கே இருக்கக்கூடிய கொலுக்குமலை போயிட்டு சன்ரைஸை தாங்க பார்க்க போகிறோம். மூணாறுலேருந்து சூரியநெல்லிக்கு பைக்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ அல்லது வேன்லேயோ கூட போயிடலாங்க. ஆனால் சூரியநெல்லியிலேருந்து கொலுக்குமலைக்கு ஜீப்பில் தாங்க போக முடியும். ஏன்னா கொலுக்குமலைங்கிறது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். ஸோ அதனால் நீங்கள் இண்டிபெண்ட்டாக கேம்ப் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உங்கள் சொந்த பைக்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணவும் முடியாது. இந்த டைமில் அதுவும் இவ்வளோ குளிரில் பைக் ரைடுங்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வெதர் பார்த்தீங்கன்னா 7 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்பீடாக டிரைவ் பண்ண முடியலை. ஒரு வழியாக சூரியநெல்லி ஜீப் சஃபாரி டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம். இங்கே இருந்த ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏன் லேட்டாக வந்தீங்க, இருந்த 150 ஜீப்பும் மலைக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் போகலாம். 7 o'clockலாம் ஜீப் ரிட்டர்ன் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்போ ஓகே சார், நாங்கள் 7 o'clock வரணும்னு சொல்லிட்டு இந்த சூரியநெல்லி ஊரை சுற்றி பார்க்க வந்துட்டோங்க. இங்கே குளிர் தாங்க முடியலை. ஸோ பக்கத்தில் இருந்த பேக்கரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க. இருக்கிற குளிருக்கு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த சூரியநெல்லிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா பாதி தமிழ்நாடு பாதி கேரளான்னு பார்டரில் இருக்குங்க. இந்த ஊர் நல்லா க்ளீனாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே மக்கள் யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அது ஒரு ரொம்பவும் நல்ல விஷயங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி 6:45க்குலாம் டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு ஜீப்புக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஜீப்புக்கு 7லேருந்து 8 பேர் ட்ராவல் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு ஆளாக போயிருந்தாலும் 2000 ரூபா தான், 8 பேராக போயிருந்தாலும் 2000 ரூபா தான். அப்போ நீங்கள் 2 பேராக போயிருக்கீங்க இல்லை 4 பேராக போயிருக்கீங்கன்னா, உங்களை மாதிரி அங்கேயும் 2 பேர் 3 பேர்னு இந்த மாதிரி வந்திருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் சேவிங் பண்ணிக்கிறலாம். அதுக்கு நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் சொன்னால் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்கங்க. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுங்க. இங்கே பைக்லேயோ கார்லேயோ வேன்லேயோ அல்லது பஸ்லேயோ வந்தால் கூட இங்கே பார்க் பண்ணிக்கிறலாம். வெஹிக்கிள்ஸுக்கு தகுந்த மாதிரி சார்ஜும் பண்ணுறாங்க. ஜீப் சஃபாரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. ஜஸ்ட் அதை உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில்அப் பண்ணிவிட்டு 2000 ரூபா அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜீப் நம்பர் சொல்லிடுவாங்க. இப்போது நம்மளுக்கான ஜீப் வந்துருச்சு. ஆல்ரெடி மலைக்கு போன 150 ஜீப்பும் இப்போ ரிட்டர்ன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆஃப்ரோடில் ஜீப் சஃபாரி பண்ணுறது வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது, டிரைவரான பட்டையை கிளப்பிட்டாருங்க. ஒரு வேறு லெவல் டிரைவிங்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. நம்ம மொபைலில் ஸ்டெபிலிட்டி மோட் ஆன் பண்ணி வச்சுருந்தாலுமே பாருங்கள் எந்த அளவுக்கு சேக்கிங் இருக்குதுன்னு. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இங்கே எல்லா ஜீப்பையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
இங்கேருந்து கொழுக்குமலைக்கு ஒரு 500 meters ட்ரெக்கிங் பண்ணி தாங்க போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி பார்த்தீங்கன்னா செடிகளும் மரங்களும் அடர்த்தியாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கொழுக்குமலை டாப் வியூ பாயிண்ட்டில் இருக்கோம். இங்கே வரணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பை ஓப்பன் பண்ணினாலே இந்த கொழுக்குமலை ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தாங்க வரும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம அப்லோட் பண்ண ரீல்ஸுக்கு 1 lakh மேலே வியூஸ் போயிருக்குதுங்க. அதுலேயே நம்ம ரீல்ஸை நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. காடோட பிளெஸ்ஸிங்கும் உங்களோட சப்போர்ட்டும் இல்லைனா இது பாசிபிள் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா டைகர் ஃபேஸ் ராக் இருக்குங்க. இதை பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த பாறை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த மாதிரி உருவாகிருக்குதுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸுங்க இது. நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் ஜீப்புக்கு வந்துட்டோம். நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கொழுக்குமலையை விசிட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மூணா ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனா மேலே கார்டு கொடுக்குறோம், மற்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொழுக்குமலையை பற்றி பார்த்துருப்போங்க. மூணார் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கொழுக்குமலையை விசிட் பண்ணுங்கள். இந்த கொழுக்குமலையில் ஒரு ஜீப்புக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் 8 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆளாக போயிருந்தாலும் 2000 ரூபாய் தான், 8 பேராக போயிருந்தாலும் 2000 ரூபாய் தாங்க. நீங்கள் 2 பேராக போயிருக்கீங்க இல்லை 4 பேராக போயிருக்கீங்கன்னா உங்களை மாதிரி அங்கேயே 2 பேர் 3 பேர் அப்படின்னு வந்திருப்பாங்க. அவங்களை எப்படிலாம் நான் கண்டுபிடிக்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை டபுள் பண்ணிக்கோங்க. பட் பேங்க் பேங்க்.